ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு அஸ்மிதா சரவணன். சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றிகள். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, பூசணிக்காய் அல்வா தான் செய்ய போகிறோங்க. குழந்தைங்களுக்கு இது மாதிரி ஒரு முறை செஞ்சு கொடுங்க. பூசணிக்காயில் ரொம்ப சூப்பராக சாப்பிடுவாங்க. வாங்க, எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பூசணிக்காய் அல்வா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். பூசணிக்காய் வந்து ஒரு ஆஃப் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து தோலை நீக்கிட்டு நம்ம துருவி வச்சுக்க போகிறோம். இப்போது ஒரு கப்பு பால் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு கப்பு வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன், முந்திரி வந்து தேவையான அளவு எடுத்துக்கிறேன். நீங்கள் வேணும்னா முந்திரி திராட்சை ரெண்டுமே எடுத்துக்கலாம். நான் முந்திரி மட்டும் எடுத்துகிட்ருக்கேன். ஏலக்காய் ஒரு மூணு வாசனைக்காக எடுத்திருக்கேன். வாங்க, எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பூசணிக்காய் அல்வா இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பாத்திரம் ஒன்று வச்சுருக்கேன். அதில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். வெல்லம் வந்து இதில் கரைச்சிக்கலாம். கல் குச்சி டஸ்ட்டு எல்லாமே இருக்கும், அதனால் ஃபில்ட்டு பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம போட்டு பாகு அளவுக்கு வரணும்னு அவசியம் இல்லை. நாம் வந்து வெள்ளை மட்டும் கரைச்சா போதும், அந்த அளவுக்கு நம்ம வெள்ளத்தை கரைச்சிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போது ஃபில்ட் பண்ணிக்கலாம். பூசணிக்காய் வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும், அதனால் அதுக்கேற்ற மாதிரி வெள்ளம் நீங்கள் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா ரொம்ப தெகட்டும். வெள்ளத்தை வந்து இப்போ நம்ம ஃபில்ட் பண்ணிக்கலாம். ஃபில்ட் பண்ணிவிட்டு இந்த வெள்ளம் வந்து நல்லா ஆறட்டும், அதுக்குள்ளே நம்ம பூசணிக்காவை வந்து வறுத்துக்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், நெய் விட்டுக்கலாம். நான் நெய் வந்து சொல்ல மறந்துட்டேன். நெய் ஊற்றினா தான் நல்லா வரும் நம்மளுக்கு இந்த அல்வா. நெய்யை ஊற்றி காஞ்சதும் நம்ம முந்திரி திராட்சையை போட்டு வறுத்துக்கலாம். நான் முந்திரி மட்டும் சேர்த்துறேன், நீங்கள் திராட்சையும் வேணால் சேர்த்திக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி வந்து நல்லா வறுபட்டுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து எடுத்து வச்சுக்கலாம். வறுத்த அந்த நெய்யிலே பூசணிக்காவை போட்டு இப்போது நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். துருவி வச்சிட்ருக்கேன் பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பூசணிக்காவை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மஞ்சள் பூசணியை வந்து பரங்கிக்காயின்னு சொல்லுவாங்க, பூசணிக்காயும் சொல்லுவாங்க, ஒரு ஒரு ஊரில் ஒரு ஒரு மாதிரி சொல்லுவாங்க. நம்ம மஞ்சள் பூசணியை தான் எடுத்து இப்போது அல்வா பண்ணிகிட்ருக்கோம். பசங்களுக்கு வந்து பொரியல் குழம்பு செஞ்சு கொடுத்தோம்னா நிறைய சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நீங்கள் அல்வா செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. நம்ம வெள்ளத்தில் தான் செய்கிறோம், உடம்புக்கு நல்லது தான், இரும்பு சத்து நிறைய கிடைக்கும். பூசணிக்காயும் ஏபிசிடின்னு வைட்டமின் நிறையா இருக்குது, நார் சத்தும் அதிகமாக இருக்குது, அதனால் பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தா சூப்பராக சாப்பிடுவாங்க. பூசணிக்காவை நல்லா வதக்கணும். நம்ம எடுத்து வச்ச பால் வந்து சேர்த்துக்கலாங்க. இது ஆல்ரெடி பால் வந்து காய வச்சு ஆற வச்ச பால் தான், ஃபில்ட் பண்ணி எடுத்துருக்கேன் நான். இந்த பால்லையே பூசணிக்காய் வந்து வெந்துடும். நல்லா வேக வச்சதும் பூசணிக்காய் வந்து இந்த பால்லே நல்லா வேகட்டும். வெந்த பிறகு நம்ம பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பால் ஊற்றி நல்லா பூசணிக்காய் வந்து வெந்துருச்சு. இந்த டைமில் வந்து நம்ம ஃபில்ட் பண்ணி வச்ச வெள்ளத்தை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இப்போ இது அல்வா பதத்துக்கு வரணும், அது வரைக்கும் நல்லா வேக விடலாம். ஏலக்காய் வந்து தூள் பண்ணி வச்சது சேர்த்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெந்து வருது. இந்த டைமில் நம்ம நெய் கொஞ்சம் அப்பப்போ சேர்த்திக்கலாம், அப்போ தான் நல்லாயிருக்கும் அல்வாக்கு. நல்லா நெய் போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டே இருக்கலாம். நல்லா அல்வா பதத்துக்கு வர வரைக்கும் நம்ம கலந்து விட்டுட்டுருக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா அல்வா பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ நம்ம முந்திரி திராட்சையை வந்து ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி போட்டு நல்லா முந்திரியை போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். பூசணிக்காய் அல்வா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது தட்டில் எடுத்து போட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பூசணிக்காய் அல்வா ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு. பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.